இந்தியன் ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம்னா, இப்போது ஐடிசியில் இப்போ தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 16th வந்து சவுத் இந்தியன் ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் லான்ச் பண்ணோம். அமைச்சர் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் நாங்கள் 6 ஸ்டேட்டை நாங்கள் வந்து உருவாக்குறதுக்கான வேலையெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் முதல்ல வந்து தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் உங்களை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் ஃபெடரேஷனோட பொதுச் செயலாளராக ஜெனரல் செக்ரட்டரியாக விக்னேஷ் மஜினி அவர்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நம்ம பாடியில் வருமானமாக அவரை வந்து ஒரு 4-5 பேர் போட்டிட்டாங்க அந்த பதவிக்கு. அதில் இவர் வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக எல்லாமே வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணனால இவரை நாங்கள் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் ஃபெடரேஷனுக்கு அறிவிச்சிருக்கிறோம். அதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் இங்கே நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனால நாங்கள் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து கிரிக்கெட் வரணும். அப்போது சில ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால ட்ராக் மாறிச்சு. அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த கேமில் யார் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இன்வால்வ்மெண்ட்டாக ஒரு ஸ்பிரிட்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 4-5 பேரில் வந்து இவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக, இவரோட ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸுக்கு என்னென்ன தேவைப்படுது, அந்த பிளேயர்ஸை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸ்கூல்ஸ்லேருந்தே அவங்க வந்து எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கொண்டு வரணுன்ற ஐடியாஸ்லாம் இவர் கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதே மாதிரி இவரும் வந்து ஒரு எக்ஸ் கிரிக்கெட்டர். இவரோட ஃபேமிலியிலுமே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு இவர் கிரிக்கெட்டர் ஆகணும் தான் ஆசை. நடுவில் அவரோட சின்ன வயசில் அவங்க அப்பா தவறிட்டனால அவரால் அந்த பாதிக்குள்ளே வர முடியல, திசை மாதிரி போயிடுச்சு. இப்போ அவர் வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆகி கேமுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கிரவுண்டை உருவாக்க போகிறோம் நாங்கள் கிரிக்கெட்டுக்குன்னு கோயம்புத்தூரில் இல்லை சென்னையில். அதன் அடிப்படையில் இவரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம். ரெண்டாவது, ரொம்ப பொறுப்பாக, ரொம்ப காமாக எல்லா விஷயத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஒரு இவர் கீழே இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இவரை தேர்ந்தெடுத்துருக்கிறோம். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் அமைச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து இவரை தேர்ந்தெடுத்துருக்கோம். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவாருன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், குட் ஈவினிங் ஆல், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் ஜான் அம்மனுக்கு என்னோட நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, இப்போ முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போ ஸ்கூல் லெவலில் போயிட்டு நீங்கள் அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளாக நடத்துறீங்க? அதாவது சார், இப்போ நான் ஒரு கிரிக்கெட்டராக இருந்தேன், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஆனால் ஏழ்மையான வீட்டிலேருந்து வந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறம் ஸ்கூல் லெவல்ஸ்லே எந்தெந்த பிளேயர்ஸ் திறமையாக இருக்காங்களோ அவங்கள நாங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ், நல்ல கோச்சை வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்து அவங்கள நாங்கள் கொண்டு வரதான் எங்களோட பிளானாகவே இருக்கிறோம். கிரவுண்ட் எங்கே பார்த்துருக்கீங்க சார்? அதாவது நம்ம இப்போ தான் அதுக்கான ஒரு, இப்போ ஆல்ரெடி TNPL நடந்துச்சு இல்லையா, அது வந்து கோயம்புத்தூர் SNR காலேஜில் நடந்துச்சு. அதனால் பார்க்குறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டான கிரவுண்டாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஓகே, ஏன் நம்மளும் வந்து ஒரு கிரவுண்டை அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா தமிழ்நாடுனே சென்னையை தவிர, சிதம்பரம் ஸ்டேடியம் தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு இதை வந்து இப்போ நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் ஃபெடரேஷன் அண்ட் சவுத் இந்தியா ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் கைடன்ஸில் ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் 2022 U19 பள்ளி மாணவர்களுக்காக 16 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 20 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வந்து அதில் விளையாட போகிறாங்க.
இதில் என்ன ஒரு சிறப்புனா, இது ஒரு என்னதான் தமிழ்நாடு ஸ்டேட் டோர்னமெண்ட்டாக இருக்கும்போது லீக் மேட்சஸில் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் சென்னையில் நடக்கிறோம். இதோட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க போகிற அந்த ரெண்டு டீம் வரும் இல்லையா, அந்த ஃபைனல்ஸ் வந்து நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் துபாயில் வந்து நாங்கள் நடத்துகிறோம். அந்த அந்த ஃபினாலேவை துபாயில் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நாங்கள் வந்து நடத்துகிறோம். சார் அதுதான், அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து தமிழ்நாடுனா என்னன்னு வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் வந்து இப்போ காட்டிட்டார் இந்த செஸ் ஒலிம்பியாட்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேறு எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் செஞ்சுருக்க முடியாது. அவ்வளோ ஷார்ட் டைமில் அவரோட கைடன்ஸில் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட இதில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சாங்க. அதனால் உலகத்துக்கு வந்து தமிழ்நாடு என்னென்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இனி தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் உலகம் ஃபுல்லாக போகணும். இப்போ இந்த பள்ளி மாணவர்களை நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சென்னையிலே வந்து விளையாட வச்சுருக்கலாம். அப்போ அதை விளையாட வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ்டு கிரவுண்டு, ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து யூஸ்டாக தான் இருக்கும். இந்த சின்ன வயசுலேயே இந்த ஸ்கூல்ஸ்லேயே வந்து படிக்கும் போதே அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் விளையாடும் போது அந்த இன்டர்நேஷ்னல் பிட்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸு அவங்களோட டேலண்ட்லாம் இன்னும் டெவலப் ஆகும். ரெண்டாவது, நாங்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்க போகிறது, நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு சீ தம் அஸ் பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸை வந்து நாங்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னல் இதில் வந்து அவங்கள கொண்டு போகிறதுக்கான ஒரு பாதை தான் இந்த இது. ஸோ இதை இது வந்து இதுதான் முதல் வாட்டி ஒரு தமிழ்நாடோட விஷயம் வந்து நம்ம துபாயில் போய் அந்த ஃபைனல்ஸ் நடக்கிறது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு உங்களோட ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் வந்து ஃபுல்லாக தேவைப்படும். சார் பிளேயர்ஸ் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் வந்து இந்த சிலபஸுக்காக உருவாக்குனது. எங்களை பொறுத்த அளவுக்கு அது தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த ஸ்போர்ட்ஸில் அரசியல் கிடையாது, எங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியாது. திறமையாளர்களும் டேலண்ட் உள்ளவர்கள் மட்டும்தான் இதில் விளையாடுவாங்க. இதில் ஷார்ட் கட்ஸு பாலிடிக்ஸு அவங்க பையன் இவங்க பையன் அதெல்லாம் இங்கே கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். உண்மையிலே திறமையே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பு. நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பயிற்சியாளர்கள்லாம் வச்சு ஒவ்வொரு இதெல்லாம் வந்து இவர் விக்னேஷோட தலைமையில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே வந்து செலெக்ஷன் கமிட்டி வச்சுருக்கோம். அந்த செலெக்ஷன் கமிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் டீமுக்குள்ளே என்டர் ஆவாங்க. சார் நாங்கள் வின் பண்ணுறவங்களுக்கு 5 lakhs கேஷ் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் நம்ம இந்த இதில். ஸோ 5 lakhs கேஷ் ப்ரைஸ் வின்னிங் டீமுக்கு அண்ட் ரன்னர் அப் ரெண்டும் சேர்த்து நாங்கள் வந்து 5 lakhs வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்க கார்ஸ் பைக்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க விருப்பப்பட்டு அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க. சார் இதில் கலந்துக்கு நாங்களே வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் கொண்டு போகிறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கான தங்குறதுக்கான ஒரு இடம், அவங்களுக்கு தேவையான ஃபுட், அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் இதெல்லாமே வந்து நாங்களே வந்து கொடுக்குறோம். ஆமாம் சார், இப்போ பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்துருக்கீங்க, உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு உங்களை? சார் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தமிழ்நாடு வந்து நாங்கள் ஸ்பிட் பண்ண போகிறோம். அதாவது சவுத் தமிழ்நாடு, நார்த் தமிழ்நாடு, இப்போ அங்கங்கே நாங்கள் போஸ்டிங் போட போகிறோம். பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஜென்ரல் செக்ரட்டரி எல்லாருமே நாங்கள் திறமையாக இருக்கிற பசங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வர போகிறோம். இன்னொன்று நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, விவசாயம் குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பசங்க யாராச்சும் திறமையாக கிரிக்கெட் விளையாடுறவங்க அதாவது ஸ்கூலிங்லேருந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களை டைரெக்டாகவே அனுப்புவோம். எல்லா விவசாயிகளோட குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து இலவசமாக அவங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா இந்த கேமை சொல்லிக் கொடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் நாங்கள் பண்ண ரெடி. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி சரி உங்கள்கிட்டலாம் சொன்னதுக்கப்புறம் நாளையிலேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். எல்லா ஸ்கூல்ஸுக்கும் நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்குறோம். எல்லா ஸ்கூல்ஸோட பிடி மாஸ்டர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ அவங்க அவங்க ஸ்கூலில் அந்த பிடி மாஸ்டர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணுவோம். அவங்க எப்படி எல்லாமே இருக்கும், அவங்க எப்படி வந்து அதில் விளையாடுறாங்க எல்லாமே பார்த்து நம்ம வந்து எடுப்போம்.
ஆனா ஏஜ் லிமிட்டை தாண்டி எடுக்க போறது இல்லை, ஒன்லி ஃபார் அண்டர் 19. கிராமப்புற மாணவர்கள் அந்த ஸ்கூல்ல கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகங்கை, நாட்டரசன் கோட்டைன்னு, அப்புறம் தேனி, மதுரை மாவட்டத்தில் எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி எங்கள் டீம் ரெடியாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் மீடியத்தை விட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இன்னும் நல்லா விளையாண்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் நம்ம நல்ல ஸ்டாண்டர்டாக பயிற்சி கொடுக்கும்போது நல்லா அவங்க வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டான பிளேயராக வருவாங்க. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் நாங்கள் போஸ்டிங் போட்டு அந்தந்த ஸ்கூலில் இருக்கிற திறமையான பசங்க எல்லாத்தையுமே நாங்கள், ஏன்னா நம்ம நாங்கள் இங்கே இருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா, சினிமா மாதிரி காட்ட முடியாதுனால ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஃபைனல் வந்து அரசியல் தலைவர்கள் சினிமா போகிறவங்க. ஆமாம்மா, ஃபைனல்ஸ்க்கு வந்து எங்களோட துபாய்க்கு அரசியல் தலைவர்கள் சில பேர், அப்புறம் செலிபிரிட்டி சில பேர்லாம் வந்து வராங்க. அங்கே துபாய் கவர்மெண்ட்லேருந்தும் அப்துல்லான்னு சொல்லிட்டு எங்களோட பிரதர், அவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வேற ஒரு நாட்டில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கேமையும் அந்த குழந்தைங்களோட கனவையும் நினைவாக்கலாம். சார், செலக்டிங் கமிட்டி சார், இப்போ செலக்டிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடுன்னு பிரிச்சுருக்கோம். அதில் ஒரு 10 members இருக்கிறாங்க செலக்டிங் கமிட்டி, இதில் ஒரு 10 members இருக்கிறாங்க. நாங்கள் இப்போருந்தே வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் நாங்கள் வந்து இப்போ ஸ்னேகா நாயர்ன்னு சொல்லிட்டு ஹானரரி பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்களோட தலைமையில் ஒரு உமன்ஸ் டீமையும் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து உமன்ஸ் கிரிக்கெட்டையும் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நம்ம பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இப்போது ஆந்திராவில் கேட்டிருக்கிறாங்க, கேரளாவில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக இப்போதைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். சார், அதான் அது வந்து பிஸ்னஸ் மோட்டிவாக வந்து போயிடும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடி மாஸ்டர்ஸ் எல்லா ஸ்கூல்ஸ்கிட்டும் சொல்லி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து எங்களோட செலெக்ஷன் கமிட்டி, இப்போ சில பேருக்கு சில பேர் ஃபேவராக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காமல் எங்களோட செலெக்ஷன் கமிட்டியை டைரெக்டாக போய் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுப்பாங்க. அரசு சார்பாக இல்லை, அவங்க எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அரசு சைட்லேருந்து தான் எங்களுக்கு அமைச்சர் தான் வந்து எங்களுக்கு தொடக்க விழாவில் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ மேலும் அவரோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் வந்து தமிழ்நாட்டோட பெருமையை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். கண்டிப்பாக அரசு எங்களுக்கு ஒத்துழைச்சு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.